நம்ம ரொம்பவுமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குக்கு வித்து கோமாளி எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 வந்து பார்த்திங்கன்னா இதை ஒளிபரப்ப போகிறாங்க. ஸோ இந்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம குக்கு வித்து கோமாளி தொடர்ந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசன் முற்றிலுமாக மாறுபட்டதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்குது. ஏன் ஒரு நடுவரே சேஞ்சாக ஆகிருக்காருன்னா பார்த்திங்களேன், பட் சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜ் வர போகிறாரு. ஸோ பட் சாரோட இடத்த அவர் நிரப்புவாரா அப்படிங்கிறது தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ கோமாளிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட பில்லர்னே சொல்லலாம். அந்த வகையில் கோமாளிகளும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இதில் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1லேருந்து இந்த சீசன்லேயும் நம்ம புகழ் வந்து தொடர்ந்து இதில் இருந்துக்கிட்டே வராரு. ஸோ ஒரு கோமாளியாக தொடர்ந்து 5வது சீசனாக வர்ற ஒரே கோமாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புகழ் மட்டும்தாங்க. வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5 ஃபுல்லாகவே கோமாளியாக வரல. ஸோ நம்ம மணிமேகலை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஆங்கரிங் தான் பண்ணுறாங்க, அவங்க வந்து கோமாளியாக பண்ணலை. அதே மாதிரி ரக்ஷனும் தொடர்ந்து 5 சீசனாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ இந்த சீசன் எந்த மாதிரி இருக்க போகுது, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து 4 சீசனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு இன்ட்ரன்ஸு இதுமாரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீசனில் என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.